மிருகம் வேட்டையாடி போட்ட மாதிரி அங்கே கிடையாது. குயிக் தவறி எங்கேயாவது நம்ம ஒரு ஹைஃபை கிளைண்ட் கூட ஒரு டின்னருக்கு போயிட்டோம். டிப்ஸ் எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பில்லு வந்திருக்கும் அதில் கதையில முன்னாடி போயிட்டீங்க. சர்வீஸ் கொடுக்குறோம் அது வந்து ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து மக்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இவன் பெரிய பெரிய ஹோட்டல் ரொம்ப முக்கியமானது வந்துட்டு எல்லாருக்கும் மொத்தமாக சர்வ் பண்ணுவோம். என்ன சொல்லுங்கள், சூப் ஆர்டர் பண்ணியாச்சுன்னா ஒரு சூப்பு தெரியாதுன்னு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒன்றா தான் ஒன்று வந்து கொடுப்பாங்க, ஒன்றா தான் சர்வ் பண்ணுவாங்க. அது மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்துட்டு சரி உட்காந்து வெட்டு நமக்கு எல்லாருக்கும் பேசுறதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்துட்டா எல்லாம் சாப்பிடலாமா, ஓகே ப்ளீஸ் சாப்பிடலாம் வந்துட்டு அப்படி சாப்பிடலாம். அந்த மாதிரி விஷயம் ஜென்ரலாக வந்து சூப்பில் நம்ம எல்லோரும் மிக்ஸ் பண்ணி போடுவோம், அப்படி போட்டு குடிக்க மாட்டாங்க. அதில் வந்து அதை அப்படி குடிப்பாங்க. சூப்பு கூட ஒரு அப்பளம் இருக்கும், ஸோ ரெண்டு அப்பளத்தை கடிச்சிட்டு இந்த சூப்பு குடிக்கும் போது நல்லாயிருக்கும். புஃபே லஞ்சில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். புஃபேல எப்போ வந்தாலும் நான் இங்கே படித்தேன்னா என் கூட இருக்கிற கோடிச்சரவங்களாம் எப்படி நடப்பாங்க அதை பார்த்து பாருங்கள். அவர் ஒரு சூப் எடுத்துக்குவார், பகல் ஒரு அப்பளம் எடுத்துக்குவார், இல்லைனா அது புதுசாக இருக்குது அப்படிதான். அவர் சூப்பு கழிச்சு அந்த அப்பளம் சாப்பிடும்போது தானே இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சரி, அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து இது இது சாப்பிட்றோம் இல்லையா, இங்கே கூட தான் நம்ம வந்து சாப்பிட யூஸ் பண்ணும்போது ஃபோக் யூஸ் பண்ணும். ஃபோக் வந்து இது அங்கங்கே இருக்கும், இங்கே கொஞ்சம் எப்படி இருக்கும் நோ ப்ராப்ளம், பட் அங்கங்கே இருக்கும். இது வந்து இப்படி பிடிக்கும், எப்போ வந்து நீங்கள் எப்படி பிடிக்கலாம், எவனையும் குத்த போனால் எப்படி பிடிக்கும் அது ஃபீல் வைக்கணும், அதுதான் இப்படி பிடிக்கிறது கிடையாது குத்த போகும்போது. ஏன் நம்ம இதை படிக்கணும் அப்படின்னா தப்பி தவறி எங்கேயாவது நம்ம ஒரு ஹைஃபை கிளைண்ட் கூட ஒரு டின்னருக்கு போயிட்டோம், அங்கே போயிட்டு தத்தைக்கா பத்திக்கா எதை பிடிக்கணும் எதை எங்கே தெரியுன்னு தெரியல, சோதை போட்டு கையை சாப்பிட முடியாது இல்லையா, உங்களுக்கு டீல் கிடைக்காது. உங்களுக்கு வந்து அங்கே உங்களை வந்து நம்மளும் பெருசாக நினைக்க மாட்டேன். அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் விஷயம் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு ஃபோக் பிடிக்கணும் அப்படின்னா இப்படி பிடிக்கலாம், இப்படி பிடிச்சிட்டு ஆக்சுவலி இப்படி தான் பிடிக்கணும், இப்படி பிடிச்சிட்டு குத்திட்டு இன்னும் ஸ்டைல் சீன் போடணும் அப்படின்னா எடுத்துட்டு, ஏன் நான் ஏதாவது ரெண்டு சீன் போட்டுட்டு இது கையில் இருக்கணும் இப்படி சீன் போடணும். நான் இதை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏதாவது சின்ன ஹோட்டலில் போயிட்டு கூட சரியா ஏதாவது சின்ன ஹோட்டலில் கூட வந்து நான் உத்தாப்பம் ஆர்டர் பண்ணிட்டு அந்த உத்தாப்பத்தை தோசையை குத்தி குத்தி வச்சு சாப்பிட்றது அப்பவும் ஸ்டீலாக சாப்பிடுவேன். ஏன்னா அந்த பழக்கம் வரணும். நான் எவ்வளோ தீவிரமாக அந்த விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீட்டில் இட்லி சாப்பிட கூட நான் இப்படி தான் சாப்பிடுவேன். வெனின்னு பெர்மடம் போட்டு இட்லி வாங்கிட்டு இட்லி வந்து ஒரு ஒரு பவுல் மாதிரி வச்சுட்டு அந்த ரெண்டு இட்லி போட்டு சட்னி போட்டு அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி இப்படி ஜாடு பண்ணுறது சாப்பிடும்போது பாய் தெரியக்கூடாது. எவ்வளவு உள்ளுக்கு சாப்பிடமோ அந்த மாதிரி விஷயம் வாயில் வச்சுட்டு பேசக்கூடாது. மட்டன் சிக்கன் சாப்பிடும்போது வாயில்ல இதாக இருந்துக்கணும், அது தனியாக போயிடுக்கணும், இங்கே எடுத்துட்டு வேணுமான கேட்கக்கூடாது. நிறைய பேர் சொன்னாங்க அப்படியா நாகப்பட்டு அங்கே நோட்டுறது நாகப்பட்டு இங்கே நோட்டுறது கொஞ்சம் மூக்கில் கை விடுறது அப்புறம் கை கொடுக்குறது இந்த வேலையில் பண்ண விடுறது. ஸோ வாயில் தான் பட்டுட்டு அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும், வரலையா அதை மகிமீதியாக இருக்கணும். குச்சை கிச்சை அவன் கொடுப்பான், அதனால் இங்கே வச்சு நோட்டணும்னு நோண்டி அப்படி எடுக்கக்கூடாது. ஸோ அது ஒரு விஷயம் பண்ணணும். அது மாதிரி யாரையும் வந்து கூப்பிடும்போது எதாவது வேணும் கூப்பிடும்போது இங்கேருந்து பூச்சி பூச்சி அப்படிலாம் கொடுக்கும் ஓலி அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும், நம்மளை எங்கேயாவது பார்ப்பாங்க அப்படியே அப்படியே வராங்க. ஸோ சமையல் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மேனர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி சாப்பாடுனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு போனோடனே மெனுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம ஆர்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சூப் ஆர்டர் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து சூப் ஆர்டர் பண்ணணும். எல்லோரும் சூப் குடிக்கும் போது அதான் ஸ்டார்டர் மாதிரி, சூப்பு குடிக்கும் போதே ஸ்டார்டர் மாதிரி சாப்பாடு எல்லாமே சம்மந்தப்பட்டத ஒரு இதை சாப்பிடணும். இது 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 ஆர்டர் பண்ணணும். இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம்
சூப்பு முடிஞ்சு ஸ்டார்டர் முடிஞ்சு அப்புறம் மெயின் கோர்ஸ் வரும். மெயின் கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிரியாணி மாதிரி ஆர்டர் பண்ணலாம், அல்லது ஸ்டார்டர் வந்து வெஜ் நான்வெஜ் அப்படி ரெண்டு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது பல்லுல இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கக்கூடாதுன்னா இதெல்லாம் கவனமா இருக்கணும். தண்ணி குடிச்சிருக்கு. ஸ்டார்டர் வந்து ஆர்டர் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் மெயின் கோர்ஸ். மெயின் கோர்ஸ் வந்து நீங்க ரொட்டி மாதிரி ஆர்டர் பண்ணலாம், இது மாதிரி ஆர்டர் பண்ணலாம். இந்த மீன் டைம் பாம்பேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாப்பட் மாதிரி கொடுப்பாங்க, நல்ல குழாய் மாதிரி ஒரு பாப்பட் இருக்கும், அது இங்க எல்லாரும் சாப்பிடலாம். அல்லது நார்மல் பாப்பட் கொடுப்பாங்க, இங்க வந்து அப்பளம் கொடுத்து அதுக்கு மேல மிச்சர் எல்லாம் போட்டு மிச்சர்னா வெறும் வெச்சர் மாதிரி இருக்கும், அதுல வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செம்மையா இருக்கும். அது கூட சாப்பிடும்போது அந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம், மறந்துட்டே டைம் பாஸ் சாப்பிட்டு இருப்பாங்க. மும்பைல பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கூட உட்காந்து தண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது என்ன சொன்னாங்க, ஆ யா ட்ரிங்க்ஸ் லைட்டா ஒரு பக்கம் எடுப்பாங்க, குழந்தைங்க ஃபேமிலி எல்லாரும் அப்படி பண்ணுவாங்க. இங்க வந்து நார்மல், அதுக்கு பேர் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அண்ட் பார்க் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அளவுக்கு ஆளுகை போங்க. இங்க பழக்கம் தெரியல, தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஏன்னா இங்க வந்து அவங்க தண்ணி அடிச்சாலும் தெரியாது, தண்ணி எடுக்கணும் தெரியும், அந்த மாதிரி ஒரு ஃபுல் கண்ட்ரோல் அவங்களுக்கு இருக்கும். இப்படிலாம் முடிச்சுட்டு கடைசியில் மெயின் கோர்ஸ் சாப்பிடுவோம். ஏதாவது ரொட்டி அல்லது பாஜி பாரி சாப்பிடுவாங்க, அல்லது வெறும் பிரியாணி கிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்க. எப்பவுமே அந்த போக்கோஸ் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி ரொட்டி வந்து எப்பவும் இன்சைட் வைப்பாங்க, சில இடத்துல இன்சைட் வைப்பாங்க. அதுக்குன்னு மரம் இருக்கு, ஏன்னா எடுத்து சாப்பிடுறது கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசர்ட் அப்படின்னா அதாவது ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணுறது, ஒரு பழுது ஆர்டர் பண்ணுறது, ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறது, அதோட தான் நம்மளோட நிலம், அதோட நம்மளோட சாப்பாடு முடியும். அதுக்கப்புறம் டிப்ஸ் வரும். டிப்ஸ் வந்து சாப்பாடு சரியில்லையா, அது இல்லையா, அதுக்காக வெயிட்டருக்கு டிப்ஸ் அவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். வெயிட்டர் சரியாக சர்வ் பண்ணலாம் ஓகே, பட் எப்பவுமே டிப்ஸ் வைக்கிறது நல்லது. டிப்ஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பில் வந்திருக்கும் அதில் 10% டிப்ஸ் வைப்பாங்க. உண்மையில் அதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பட் நார்மலான நீங்கள் எட்டிகேட்ஸ் மேனர்ஸ் அதில் பார்க்கும்போது 10% டிஸ்க் வைப்பாங்க, இல்லை ஒரு 5% வைக்கலாம், நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வைக்கலாம். நீங்கள் போகிற ஹோட்டலை பொறுத்தருக்கு சார் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணிட்டு ஒரு சார் இப்படி கசக்கி பிசிக்கி 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 இப்படிலாம் போடக்கூடாது, அழகா இப்படி யூஸ் பண்ணுமா, இப்படி மடிச்சு நீட்டா வச்சிருந்தோம். யூஸ் பண்ணதோ யூஸ் பண்ணாததுன்னு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க, அதுல இருந்து நான் இப்படி மடிச்சு வைக்கிறதே எனக்கு சாப்பிடும்போது வாய் வந்து ஃபுல்லா இப்படி ஓப்பன் பண்ணாம உதட ஓப்பன் பண்ணாம சாப்பிடும். அதேமோ ரொம்ப முக்கியமானது வந்து டின்னர் டைத்துல வந்து போன் கையில எடுக்கக்கூடாது, போன் பார்த்துட்டு போன் பேசிக்கிட்டோ ரொம்ப மோசமானது. இன்ஃபேக்ட் டேபிள்ல போன் கூட இருக்கக்கூடாது, டின்னருக்கு வரும்போது ஃபுல் ஃபோக்கஸ் அதுல தான் இருக்கணும். எனக்கு ஞாபகம் வருதுன்னா என்ன சாப்பிட முடியுமோ அதான் ஆர்டர் பண்ணும். நான் லீடருக்கு வருது போகும்போது அவரு சோறு ஆர்டர் பண்ணி தான் நூடுல் ஆர்டர் பண்ணேன். ஸோ நூடுல் ஆர்டர் பண்ணும்போது நல்லா நூடுல் வந்து முறுக்கி இப்படி நல்லா முறுக்கணும். மேகி சாப்பிட்டு பழகலாம், இப்படி நல்லா முறுக்குனதுக்கப்புறம் இதில் எல்லாம் சுத்திடும், சுத்தினதுக்கப்புறம் அதை எப்படி சாப்பிடலாம் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட இப்படி கொத்தி ஒரு ரூண்டு உறிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடாம அதுக்கு நல்லதான். நூடுல்ஸ் சாப்பிடும்போது சத்தம் வரக்கூடாது, நம்ம தண்ணி எண்ணி குடிக்கும்போது லைட்டாக அப்படி எடுக்கும், லைட்டாக அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இந்த தண்ணியில் எந்த தண்ணியை குடித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும், உட்காந்து முளைக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. குடிச்சா ஃபாலோ பண்ணலாம், விட்டுருலாம். அதுமாதிரி சாப்பிடும்போது இது அடித்து பிளேட் அடித்து டங்கு டிங்கு டங்கு டிங்குன்னு சத்தம் வரும். ஸோ சத்தம் வராமல் அழகாக மெதுவாக விடுத்து சத்தம் இல்லாமல் சாப்பிட்றது நம்ம நல்லது, இல்லை சத்தம் வரும். அது மாதிரி நாப்கின்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த நாப்கின்ஸை எடுத்து நம்ம மடியில் போட்டுட்டு சாப்பிடலாம், நான் சாப்பிடும்போது கீழே வராது. அதே நேரத்தில் டை கேட்டிருக்கீங்க, கோட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா நாப்கின்ஸ் அந்த கழுத்தில் இப்படி மாட்டிக்கிடுவாங்க, கொடூரமாக இருக்கும். ஆனால் சிலவங்க அப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் சாப்பிடலாம். மேனேஜ் சாப்பிடும்போது எப்போவுமே வந்து டேபிள் உட்காந்துருக்கும் போது ஏதாவது பாசிட்டிவ் நல்ல விஷயங்கள், ரொம்ப லைட்டான விஷயங்கள், சின்ன சின்ன டாக் அந்த மாதிரி பண்ணும். ரொம்ப டீப்பாக இறங்கி ரொம்ப டீப் டிஸ்கஷனில் யாரையும் பற்றி நெகட்டிவாக பேசுகிறது, ஏதாவது மோசமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பிடும்போது பர்பஸாகவே அந்த டாபிக் எடுக்கக்கூடாது. அழகான விஷயங்கள், லைட்டான விஷயங்கள், சிம்பிளான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், சின்ன ஜோக்கு, ரொம்ப சீரியஸான ஜோக் இல்லாமல் லைட்டாக அந்த மாதிரி பண்ணும்போது டின்னருக்கான மெயினான வேலை. ஸ்பெஷலி வந்துட்டு நம்ம சிக்கன் சாப்பிட்டாலும் சரி மட்டன் சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக அதில் வந்து எலும்பு இருக்கும்,
அந்த எலும்புலாம் சாப்பிட போகுது. எலும்பு பங்கர ஓத்தா கடிச்சிட்டு இங்கே சைடில் போடுவாங்க. சரி, அந்த மாதிரி எலும்பு சாப்பிட்டுட்டு போடாமல் இந்த மாதிரி ஒரு நாப்கின் எடுத்து நாப்கின் சைடில் வச்சுட்டு அந்த எலும்பு வந்து இதுக்கு உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சு இப்படி மூடிடணும். பார்க்கும்போது தெரியக்கூடாது. என்ன இருக்குல்ல, அப்படி வச்சு வச்சுட்டு மூடிடணும். இதுதான் ஒரு சரியான முறை. இல்லைன்னா மிருகம் வேட்டையாடி போட்ட மாதிரி அங்கே கிடையாது. எங்கள் வீட்டில் மட்டன்லாம் ரொம்ப குறைய எடுப்பாங்க. அதனால் சிக்கன் மட்டன்லாம் எடுத்தால் நான் நல்லா உறிஞ்சி சாப்பிட்டுட்டு இது வந்து திண்டு வச்சுருக்காங்களா, இது கழுவிட்டு வச்சிங்களா அப்படின்னு என் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட்லாம் கிண்ட போய் என்ன பண்ண, எங்கள் வீட்டில் அப்படி நான் வளர்த்துடும் கஷ்ட காலம். சிக்கன் மட்டன்லாம் இப்போ தான் போடுவாங்க. அதனால் எலும்பு தவிர எதுவுமே விட்டுறது கிடையாது. விட்டு அதிகம் நின்றுதா அந்த மாதிரி சொல்லுவார். அது ஒரு காலம், பட் ஜென்ரலாக அந்த மாதிரி சாப்பிடாது. அசிங்கமானது மிச்சம் எது உள்ள வச்சாலும் சரி நாப்கினில் வச்சு அப்படி மூடி வச்சுட்டோம். பார்க்கலுங்க அசிங்கமாக இருக்காது. சாப்பாடு டேபிள் முக்கியமானது வந்து சாப்பிட்டுட்டு எந்திக்கும் போது திடீர்னு எந்திச்சுட்டு அங்கே ஒருத்தன் இருந்தால் காணாமல் போயிட்டான். எங்கே போயிட்டான்? ஆ, கைகளை போயிட்டாங்க. சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ஓ மை கார், கறிப்பூரம் பண்ண. அந்த மாதிரி எங்கேயாவது எந்திக்கும் போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லி எல்லாம் ஒரு சின்ன ஒரு ஃபீல் கொடுத்துட்டு போகணும். ஏன்னா தப்புன்னு எந்திரிச்சோம் எந்திரிச்சு போனேன் என்றது காணும் அப்படி இல்லாமல் சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போகலாம். அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும். சாப்பாடு எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு வந்ததுக்கப்புறம் தான் சோறு பண்ணணும். டைரெக்டாக நமக்கு சோறு வந்துட்டு நம்ம சாப்பிட வரைஞ்சிடக்கூடாது. அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கணும். டைம் ஃப்ரீடம் வேணுமா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க. பணம் ஃப்ரீடம் வேணுமா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க. நீங்கள் தான் உங்களோட ஓன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிங்களா, அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நம்பி வந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி இருது இல்லை. ஏன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் அந்த செமினாரில் டிஸ்கஸ் பண்ணேன். யாருக்கு செமினார் அட்டன் பண்ணுமோ லிங்க் கிளிக் பண்ணி மீட் பண்ணலாம்.